Hello everyone, welcome back to our channel. In this video, circularity and concentricity are different. Circularity and concentricity are in our channel. We will see video details separate. First, circularity is in our roundness. So, circularity is in our two dimensional tolerance that controls the overall form of a circle. நாம இந்த சர்ஃபேஸ்ல வந்து நாம எந்த இடத்துல கிராஸ் செக்ஷன் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் ப்ரொஃபைல் கிடைக்கும் இல்லையா சோ அந்த சர்க்கிள் ப்ரொஃபைல் வந்து அதோட ஃபார்ம் அந்த சர்க்கிள் ஃபார்ம் வந்து நமக்கு எவ்வளவு அக்யூரேட்டா எவ்வளவு க்ளோஸா சர்க்கிள் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்றத என்ஷூர் பண்றதுக்கு தான் இந்த சர்க்குலாரிட்டி யூஸ் பண்றோம் சோ ஃபார் எக்ஸாம்பிள் சோ இந்த சிலிண்டர்ல வந்து நம்ம இந்த இடத்துல கிராஸ் செக்ஷன் பண்ணியிருக்கோம் கிராஸ் செக்ஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து ரிசல்ட் இந்த மாதிரி இருக்கு சோ அந்த ரெட் கலர் வந்து நமக்கு ஆக்சுவலா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சர்க்கிள் ஃபார்மேஷன் சோ இந்த ஆக்சுவலா நம்ம ஸ்கேன் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம சர்க்கிள் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா சோ இதுதான் வந்து எவ்வளவு க்ளோஸா நமக்கு வந்து சர்க்கிள் ப்ரொஃபைல்ல இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம் சோ இந்த ஃபார்மேஷன் வந்து நமக்கு வித்தின் 50 மைக்ரான் குள்ள இருக்கணும் சோ இந்த கிரீன் கலர் சர்க்கிள் வந்து நமக்கு மேக்ஸிமம் மினிமம் லிமிட் சோ அந்த லிமிட்டுக்குள்ள அந்த சர்க்கிள் ஃபார்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா சோ அந்த ஆக்சுவல் சர்க்கிள் ப்ரொஃபைல் வந்து நமக்கு லிமிட்டுக்குள்ள இருக்கணும் மீனிங் அண்ட் இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டயமீட்டர் வந்து 75 பிளஸ் ஆர் மைனஸ் 0.1 கால் பண்ணியிருக்கும் போது சோ இப்போ நம்ம மெஷர் பண்ண நம்மளோட மெஷினிங்ல இப்போ இது வந்து 75.1 வந்து எக்ஸாக்டா மெஷின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ நமக்கு இந்த செக் பண்ணக்கூடிய சர்க்கிள் சர்க்குலாரிட்டி வந்து நமக்கு 75.1 டயமீட்டரில் என்ன சர்க்கிள் ப்ரொஃபைல் இருக்குன்றது தான் நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி இந்த டைமென்ஷன் மீட் ஆகிடும் ஸோ இதுவும் வந்து நம்ம என்ஷோர் பண்ணிக்கிறோம் ஸோ இது வந்து எந்த ஒரு டேட்டமே டிபெண்ட் பண்ணி இல்லாதனால இதை வந்து நம்ம டைரெக்டாக சர்க்கிள் மட்டும் தான் செக் பண்ணுறோம் ஸோ சர்க்கிளோட ப்ரொஃபைல் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்றதை மட்டும் தான் நம்ம செக் பண்ணுறோம் நெக்ஸ்ட் கான்சன்ட்ரிசிட்டி எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா டு ஃபைண்ட் சர்க்கிள் சென்டர் வேரியேஷன் ஃப்ரம் டேட்டம் சர்க்கிள் அதாவது டேட்டமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு கான்சன்ட்ரிசிட்டி கால் பண்ணியிருக்கிற சர்க்கிளோட சென்டர் வந்து நமக்கு டேட்டமோட சென்டர் ஆக்சிஸ்க்கும் இந்த சர்க்கிளோட சென்டர் ஆக்சிஸ்க்கும் எவ்வளோ வேரியேஷன் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம கான்சன்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 150 டயமீட்டர் வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் ஏ டேட்டம்காக செக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஏ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டயமீட்டரை நம்ம செக் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சென்டர் ஆக்சிஸ் கிடைக்கும் ஸோ இந்த கான்சன்ட்ரிசிட்டி வந்து இந்த ஆக்சிஸில் இவ்வளோ லிமிட்டுக்குள்ளே இருக்கலாம் கிரீன் கலர் வந்து அதோட மேக்ஸிமம் மினிமம் லிமிட்டு இந்த ரெட் கலர் வந்து அதோட ஆக்சுவல் இருக்குது ஸோ இந்த ஆக்சுவல் வந்து இந்த லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அக்செப்டபிள் ஸோ இதுதான் வந்து கான்சன்ட்ரிசிட்டியோட கான்செப்ட் ஸோ சர்க்குலாரிட்டி கான்சன்ட்ரிசிட்டி எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சர்க்குலாரிட்டி வந்து நம்ம இது வந்து எந்த ஒரு டேட்டமும் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்றதுனால நம்ம பார்ட்டை வந்து டைரெக்டாக ஒரு பிளேஸில் வச்சு பார்ட்டை ரொட்டேட் பண்ணும்போது நம்ம பார்ட்டில் எந்த சர்ஃபேஸில் வேணாலும் ஏதோ ஒரு சர்ஃபேஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டை ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஃபுல் சர்க்கிளுமே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணலாம் ஸோ அந்த சர்க்கிளோட ப்ரொஃபைல் நமக்கு கிடைக்கும் கிராஃபிக்கலாக ஸோ அந்த கிராஃபிக்கல் ப்ரொஃபைலை வச்சு இந்த சர்க்கிள் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக சர்க்கிள் ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் வித்தின் டிராயிங் ரெக்யர்மெண்ட்டுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத ஸோ இதோட அவுட்புட் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படி இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதோட அவுட்புட் வந்து நமக்கு ரெக்யர்மெண்ட் இதுதான் வந்து மேக்ஸிமம் லிமிட் இது மினிமம் லிமிட்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளோட ஆக்சுவல் மெஷர்மெண்ட் வந்து இந்த மாதிரி கர்வேச்சராக இருக்குது அப்படின்னா ஸோ இது வந்து லிமிட்டுக்குள்ளே இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம கிராஃபிக்கலாக நம்ம என்ஷோர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரிசிட்டி கான்சன்ட்ரிசிட்டி வந்து நம்ம டேட்டாமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு கேட்டிருக்கக்கூடிய டயமீட்டர் கான்சன்ட்ரிசிட்டி கால் பண்ணியிருக்கிற டயமீட்டரை வந்து நம்ம அதோட சென்டர் வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது ஸோ அந்த டேட்டாத்தோட சென்டர் ஆக்சிஸ்க்கும் நம்ம கான்சன்ட்ரிசிட்டி மெஷர் பண்ணிருக்கிற டயாவோட சென்டரும் நமக்கு ஆக்சிஸ் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணுறது தான் கான்சன்ட்ரிசிட்டி ஸோ இப்போ இதில் வந்து இந்த டாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கான்சன்ட்ரிசிட்டி கால் பண்ணியிருக்கிற இதில் நம்ம செக் பண்ணியிருக்கிற வேரியஸ் சர்க்கிள்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட்ஸ் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஆக்சிஸாக கன்சிடர் பண்ணும்போது அது டேட்டம் ஆக்சிஸ்க்கும் இந்த ஆக்சிஸ்க்கும் உள்ள வேரியேஷன் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு சிஎம்எம்ல அக்யூரேட்டாக காட்டிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ